பார்த்து வருகிறோம். தென்னிந்தியாவில் பணியாற்றும் உங்களுக்கு எத்தனை தென்னிந்திய மொழிகள் தெரியும் என்று தற்போது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கேரள காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கேரள காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழர்கள் கேரளாவிலும் மலையாளிகள் தமிழ்நாட்டிலும் உரையாடுவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். பீகார், ராஜஸ்தான், ஊபி, மத்திய பிரதேசம் எத்தனை தென்னிந்திய மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன இந்த மாநிலங்களில் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்னிந்தியாவில் பணியாற்றும் உங்களுக்கு எத்தனை தென்னிந்திய மொழிகள் தெரியும் என்று தற்போது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கேரள காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கேரள காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழர்கள் கேரளாவிலும் மலையாளிகள் தமிழ்நாட்டிலும் உரையாடுவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். பீகார், ராஜஸ்தான், ஊபி, மத்திய பிரதேசம் எத்தனை தென்னிந்திய மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன இந்த மாநிலங்களில் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈஷா தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அம்மையத்தின் நிறுவனர் சத்குரு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். ஈஷா மையம் தொடர்பான உத்தரவிற்கு தற்பொழுது தீர்ப்பின் மீதான ஒரு வரவேற்பை தற்பொழுது ஈஷா மையத்தினுடைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் தற்பொழுது தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக நேற்று ஈஷா மையத்தினுடைய அங்கு துறவிகளாக இருக்கும் இரண்டு பெண்கள் கட்டாயத்தின் பேரில் அங்கு வைக்கப்பட்டுள்ளதாக அவருடைய பெற்றோர் தாக்கல் செய்த அந்த மனுவிற்கு எதிரான ஒரு ஈஷா மையத்தினுடைய மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது நேற்று வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அந்த தீர்ப்பு என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் வரவேற்கத்தக்கதாக உள்ளது. நீதிமன்றத்தின் நேரத்தை வீழடுத்திருக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது ஜக்கி வாசுதேவ் அதிகாரப்பூர்வமாக அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக ஈஷா மையத்தினுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலான சில முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை பதிவு செய்து உச்சநீதிமன்றத்தினுடைய நேரத்தையும் வீழடித்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது சத்குரு ஜக்கி வாசுதேவ் அதிகாரப்பூர்வமாக அறிக்கையாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அனைத்தையும், அதாவது நீதிமன்றத்தின் நேரத்தை வீடிக்காமல், அது மட்டும் இல்லாமல் ஈஷா மையத்தினுடைய அந்த பெயருக்கும் எந்த ஒரு கலங்கமும் இல்லை என்பதையும் இந்த தீர்ப்பானது காட்டியுள்ளதாக அவருடைய அறிக்கையானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.